எல்லாருக்கும் வணக்கம். என்னடா குரல் அப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? உண்மையான குரல் தானே அது? இல்ல, உண்மையான குரல் வந்து இதை விட நல்லா இருக்கும். இது வந்து அப்பப்ப எனக்கு வார குரல் தான், எல்லாருக்கும் வரப்போற குரல் தான். எல்லாருக்கும் குரல் தான் மைக் ஒன்னுலதான் இருக்கு, கலவரப்படுத்த கூடாது. எவ்வளவு ஒரு டிரைவிங்கா காய்ச்சோன்னு பாட்டி. ஊரெல்லாம் பாக்குதுன்னு சுத்து மட்டும் ஆக்கலைதா பாக்குறாங்களோ? பார்த்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இல்ல பாக்குறதுக்கு தான் பாட்டி மாதிரி இருக்குன்னு குரலும் அப்படி போயிட்டு, பாக்குறதுக்கும் பாட்டி மாதிரி தான் இருக்கு, குரலும் அப்படிதான் போயிடும். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு சாப்பாடு செஞ்சு காட்ட போறேன். பாட்டி அப்படி என்று சும்மா அவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு வழங்க இல்ல. பாட்டி என்ன சொன்னா உங்களுக்கு என்ன சாப்பாடு ஞாபகத்துக்கு வரும்? எங்களுக்கு வடை தான் ஞாபகம். அந்த பாட்டி சுட்ட வடையத்தான் இன்னைக்கு நான் சுட போறேன். எண்ணெயில சுட போறேன். அது காக்கா சுட போகுது கொஞ்சம் இதுல. அது காக்கா காகம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லா நிக்குது, ஊரே சிரிக்குது. உங்களுக்கு விருப்பமான மூன்று பொருட்களுக்கு 1399 ரூபாய் மட்டுமே ஷாப் செய்யுங்கள். காகம் எல்லாம் வருது. அதான் காகம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா காகத்துக்கும் இந்த வடைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குதானே? அப்ப அதனாலதான் அப்படி பாக்க வரீனம். நாங்க வந்து இன்னைக்கு சுட்டு காட்டுவோம், சுட்டுட்டு பாப்போம் அந்த சுட்ட வடை எந்த காகா தூக்குதான்னு. இல்ல எனக்கு முன்னுக்கு நிக்கிற இந்த அண்ணன் காகா தூக்கும் வாங்க. சரி, இப்ப நாங்க வடை சுடுவோமா? இன்னைக்கு நாங்க சுட போற வடை வந்து என்ன அப்படின்னு சொன்னா அடிக்கடி மறக்குது இந்த கதாபாத்திரம். இன்னைக்கு நாங்கள் சுட போற வடை என்னண்டா சொல்லிட்டு பாட்டி என்ன மறதி இருக்கும்? சரி, உங்களோட என்னென்ன போட்டேன்னு சொல்லுங்க. என்னென்ன அம்மாவை கால் பண்ணுங்க. நாம் வந்து இங்க ஒரு என்ன சொல்றது, நட்புக்காக ஒரு என்ன சொல்றது, நட்புக்காக சிறப்பு தோட்டத்துல வந்திருக்கிறது. இதுல இருந்து எடுத்தது இதுல போறதுக்கு அவ்வளவுதான். சரியா, சிறப்பு தோட்டம் நட்புக்காக அவ்வளவுதான். முதலாவது வந்து நாங்கள் ரால போடுறதுக்கு இங்க எந்த போதே ஆட்டக்கூடாது. சரியா, ரால் வடைக்கு இவ்வளவுதான் தேவை. என்ன தேவை? இந்த வீடியோக்கும் இப்ப நாங்க நீங்க பக்கம் காட்டுவோம், நாங்க காட்டி இருக்கிறோம். சரியா, அவளாத்தையும் அரைச்சுதான் இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி ஒரு இதை கொண்டு வந்து, அதாவது இப்ப என்னென்ன அரைச்சது, என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்றத வந்து பாத்துட்டே வருவோம். சரிதானே? பாத்துட்டு என்ன போட்ட எப்படி இந்த வடைய வந்து உருவாக்குறதுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்றதற்காக நாங்க என்னெல்லாம் போட்டு கேளுங்க. என்னென்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. அம்மா, ஓ என்னென்ன போட்டு நீங்க என்றிருக்கா வடிவா சொல்லுங்க. அச்சா பிள்ள, முதல்ல பாதியான கடலை பருப்பு ஒரு 2-3 மணித்தியாலம் நல்லா ஊற வைக்கணும். அதை மிக்சியில போட்டு அரைக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஊற வச்சு அரைச்ச கடலை பருப்பு இருக்கு தானே, அதோட அரைக்காத கொஞ்சம் கடலை பருப்பை போட்டு நல்லா கலக்கணும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன வட்டி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த கலவையோட சேர்த்து நல்லா கலக்கணும். அதுக்கு பிறகு என்ன, எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறதான். இப்ப என்னென்ன போட்டது, என்னென்ன போட்டு கலந்ததுன்னெல்லாம் தெரியும் தானே? தெரியாம அவ்வளவுதான். சம்பிரதாயம் சரியா, அதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டு சரியா இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து உருண்டையாக இப்படி 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 பிடித்து விட்டு இதை கொஞ்சம் இப்படி தட்ட வேண்டும். தட்டுறது முதல்ல எண்ணெயை போட்டீங்களா? முதல்ல அது எண்ணெய் கொதிக்கும், அதை விடுங்க. என்னடா எண்ணெய் போடுங்க, முதல்ல எண்ணெய் கொதிச்சு போறோம். அதை போடாம கொஞ்சம் கொஞ்சம் காணுமா என்ன விடும் போல, கொஞ்சம் விடுங்க. எண்ணெயில வந்து குளிக்கணும் வடை. வடை இப்படியா நீங்க குளிக்கிறீங்க? இல்ல தானே, தொட்டு தண்ணி இல்லையா? இல்ல இல்ல, போடுங்க 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 போடுங்க
மேல வைக்கிறோம் முடிஞ்சதப்பா இந்த மாதிரி ஒரு கரண்டி நீ கையால போகணும். இது என்ன இது என்ன பயம் இது போட்டு அங்கால ஓட்டு. பாட்டி கையாலயா போட்டவா வா. பாட்டி கையாலம் பாட்டி வந்து கையால மாட்ட சொல்றது. இது என்ன இது? என்ன கொடுமைப்பா. சரி. எடிட்டிங்லாம் தூக்கணும். இது பாட்ட பிரண்டிட்டு. என்ன ரால் மேல நடிச்சிருக்குது. ஓகே. இப்ப பாத்தீங்களா நான் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டேன். போட்டுட்டு அங்கல்ல ஓட பாத்தீங்க நீங்க. இல்ல அது என்னடா உண்மையா எல்லாருக்கும் பயம்தான். சரி போடுங்க. ஓகே ரால் வடை. எனக்கு வடை சாப்பிடணும் போலதான் இருந்தது. இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த ஆசை இனிமேல் வர கூடான்றதுக்காக தான் இந்த வடையே. இனிமேல் இந்த வீட்டுல வடை சுடுறதா இருக்க கூடாது. அதுதான் இனிமேல் வீரிய பாக்குற நீங்களும் தயவு யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. இப்ப வந்து நாங்க வடையை திருப்புவோம் மற்ற பக்கம் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் மேல ஊத்தி அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவோம். இல்ல இல்ல ஒண்ணும் தெரியல ஏது ஊது அந்த பக்கம் பிரேட்னா எண்ணெய் பிரேலும் தானே அந்த இல்ல இல்ல என்னன்னு சொன்னா ரால் தனியா தனியா வந்துட்டாரேடா திரும்பி வரும். நீ போற போடுக்கு வர தான் போ. என்ன எரிஞ்சிட்டு போற ஒரு பக்கத்தால இல்ல இல்ல அது முறுகி இருக்கு. ரைட். ஓ என்ன பறக்குது என்ன என்ன கேமராக்கும் பறக்குது. கேமராக்கு பறந்தா பரவாயில்லை எனக்கு பறக்க கூடாது. ஓகே இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணி நிறைவடைய இருக்கிறது. சம்பவம் முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும். இப்போ யோசிப்பாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு ஏதாவது சட்டியையும் பானையும் தூக்கிட்டு அடுப்பையும் வச்சுட்டு பின்னுக்கு இந்த கார்டனுக்குள்ள வந்துட்டு ஏதாவது சுட்டு சுட்டு எங்களை சும்மா பொறுப்பேற்றி கொண்டிருக்கீங்கன்னு யோசிக்கிறாங்க. என்னடா வெளியில போவே இல்லை. அதனால சிக்கன் கறி வைக்கிறது ரால் குழம்பு வைக்கிறது சும்மா நான் என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய இந்த கவலையையும் கேமராக்கு முன்பு கொட்டுகிறேன். நீங்க வடைய கொட்டிடாதீங்க. வடையை தூக்குறதுக்கு காகம் வந்துட்டு எத்தனை காகம் வந்துருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அந்த பாட்டி இதுல வேஷத்துல நிக்கிறோம். பாட்டி வேஷம் ஒரு பொட்டை வச்சு இந்த துண்டையும் போட்டா பாட்டி வேஷம். பாட்டியா பாட்டி அப்படியே மாடர்ன் பாட்டியா அது? ஓ இது வந்து மாடர்ன் பாட்டி சுட்ட வடை அப்படி வெப்பம் டைட்ல. ரைட். வடை வந்துட்டு ஆனா என்ன பிரச்சனைடா எனக்கு தெரிஞ்சு ரால் எல்லாம் கீழே விழுந்துருக்கு. அது என்ன பிரச்சனைடா ரால வந்து நல்லா ஒட்டினா போல போட்டுருக்கணும் போல 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 இல்ல போட்டுருக்கணும். ஓ அப்ப நாம அந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னா போட்டுட்டு திருப்பேக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சிட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வேணுமெண்டா நீங்க என்ன செய்ய இப்படி விழுந்துட்டு தானே இதுக்குள்ள வச்சு போட்டு சாப்பிடுங்க இல்லடாப்பா. ஓ நான் சாப்பிடல. ரைட். நான் இப்ப நான் தான் இப்ப பரிசோதிக்கிறேன் கொட்டுமையா ராலோட சேர்த்து சாப்பிடாம நடக்கும். நல்லா இருக்கா? அப்ப அந்த கேட்டுக்கு வடியால போயிட்டு வட 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 வடன்னு வித்துட்டு வாங்க. இப்போ 25 குடும்பம் இருக்கு. ஆனா கொடுத்தா வைக்கலாம். சரி பாருங்க காகம் வந்து வடையை தூக்கி கொண்டு போற மாதிரி ஒரு வீடு எடுப்பான். காதை பிடிச்சி கட்டி வச்சிருக்கணும் அதுக்கு. எத்தனை காகம் மட்டும் பாருங்க இஞ்சு உண்டு செண்டு இந்த ஆத்தே இங்கே பொதுவா வந்து வடையை வந்து நீங்க உள்ளேயும் வச்சு செய்யலாம். உள்ள வந்து இது பண்ணும்போது உள்ளுக்கு வைக்கலாம். இது மாசையும் வைப்பாங்க. மாசையும் வச்சு இந்த வடையை சுடுவாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாசையை வந்து உள்ளுக்கு வச்சுட்டு உருளையை வச்சு செய்வாங்க. இப்பாலுக்கும் அப்படித்தான் சுடலாம். அது உள்ளுக்கு வச்சுட்டு சுடலாம் அப்ப விழாது. இப்ப வந்து இந்த வடைய வைக்க போறோம் காகத்துக்கு. காகம் வந்து தூக்காண்டு பாப்பாங்க வாங்க. ரைட்டு சரியா முதல் துண்டு வைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு துண்டு வைப்போம். ஐயா கேட்ல வைப்போம். ஒன்று ரெண்டு எத்தனை காகம் இன்னைக்கு? மூன்று. உங்களை செய்தேன்னு என்ன செய்த? அப்ப நாலு. ஆ நாலு நாலு அஞ்சு 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 காகம் என்னோட சேர்த்து நாலையும் தூக்குவான்னு பாப்போம். கேமரா ஒழிச்சிருந்து
ஆமா ரெக்கார்ட் பண்ணுவோம். பயங்கரமான வேலை, பயங்கரம் பயங்கரம். காகம் படம் தூக்குறது எங்க இந்த மருது இல்ல பாக்குறேன் நான். ஏ லெவல் சோதனை எழுதி போட்டு ரிசல்ட்ஸுக்கு கூட இப்படி வெயிட் பண்ணல நீங்க. நம்ம வடைய காகம் தூக்காதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது வடையில ஏதோ சின்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பறவைகளுக்கு முதல்ல இந்த அனர்த்தங்கள் எதுவும் வரப்போகுதுன்னு சொன்னா பறவைகளுக்கு முதல்ல தெரியும். இல்ல பறவைகள் என்ன தெரியும், நான் மனுஷன் தானே. இப்ப சுனாமி வரும்போது அனர்த்தம் வரும்போது தெரிஞ்சது, கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பெரிய புகைமுறை நடக்கும்போது தெரிஞ்சது. இந்த மாதிரி பறவைகள் தெரியும். அது வர விஷயம். இந்த வடை கன நேரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிட்டு துண்டு துண்டா பிச்சு வச்சோம். ஆனா இன்னும் காகம் வந்து தூக்கல. காகம் தூக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைய வடையை அப்படியே அடுத்த வீடியோ இந்த மாதிரி சொதப்பல் வீடியோ வராது, நல்ல வீடியோ வரும். நன்றி நன்றி.